Hi friends. இன்றைக்கி நான் அவங்க கூட வந்து ஆடி மாத பிறப்பன்று நம்ம என் எப்படி வந்து வழிபாடு செஞ்சு முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நம்ம குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் பெற்று மகாலட்சுமி கடாச்சாரத்தோடு நம்ம வீடு இருக்கிறக்காக நம்ம எப்படி அதை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் அன்னைக்கு வந்து ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமான மாதம் அம்மனுக்கு வந்து ரொம்ப உகந்த மாதம் நிறைய பேர்த்துக்கு அம்மனே வந்து குலதெய்வமாக கூட இருப்பாங்க இல்லாதவங்களும் இதை வந்து பண்ணலாம் குலதெய்வம் அம்மன் வந்து குலதெய்வமா இருக்கவங்க மட்டும்தான் இந்த பூஜை பண்ணணும்னு கிடையாது எல்லாருமே அவங்க வீட்டில் வந்து இந்த பூஜையை வந்து ஆடி மாத பிறப்பென்று பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஆடி மாத பிறப்பு அன்னைக்கு வந்து இந்த இந்த மந்த் வந்து இந்த வருஷம் வந்து ஜூலை பதினஞ்சாந்தேதி தேதி வருது அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதிகாலையிலேயே வந்துட்டு ஆஹ் மின்னத்தினாலே வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் காலையில பிரம்மமுகூர்த்த வேலையிலையோ இல்லாட்டி சுப ஓரை வேலையில் அந்த டைம்ல வந்து நம்ம வந்து மாவிளக்கு தீபம் வந்து ஏற்றி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது நம்மளுக்கு ஸோ அது வந்து நம்மனால பிரம்ம முர்த்தத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சுப ஓரை நேரத்தில் வந்து இது அந்த அந்த மாவிளக்கு வீ ஏற்றி வைக்கலாம் நம்ம நம்ம பூஜை அறையில் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாவிளக்கு தீபம் வந்து போட்டோன்னா அடுத்தது வந்து நம்ம வந்து நம்ம பூஜை அறையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி சா சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வந்து நம்ம அன்றைக்கி வச்சோம்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா ஒரு நூற்றி ஒரு ஒரு ரூபா நாணயத்தை வந்து ஒரு மஞ்ச துணியில் போட்டு கட்டி அது வந்து நம்ம குலதெய்வமாக நம்ம வீட்லையே வழிபட போகிறோம் அதை தான் நம்ம குல தெய்வமாக நினச்சி ஸோ அதுமாதிரி கட்டி நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வந்து படையல் இலையில் வந்து படையல் சாமிக்கு முன்னாடி பிரசாதம் படைச்சி இலையில் வந்து ப ப போடணும் நம்ம அதுமாதிரி பண்ணி நம்ம வந்து தூப தீபம் அதுக்கப்புறம் ஆராத்தி எல்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா அந்த சக்கரை பொங்கலை வந்து இது பண்ண சாப்பிடலாம் எல்லாரும் ஆனால் வந்து நம்ம யார் நம்ம இந்த பூஜை பண்றப்ப வந்து நம்ம வந்து விரதம் இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தோம்னா ரொம்ப நல்லது அப்படி எதாவது சாப்பிட்ணா கூட பால் அது மாதிரி தண்ணி ஆகாரமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருந்தோம்னா அதுக்கான பலன் வந்து ரொம்ப விசேஷமான நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப விசேஷமான நாள் நம்ம எப்பவுமே வருஷப்புற பணிக்கு வந்து நம்ம விரதம் இருந்தோம்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இந்த இறக்க முடிஞ்சவங்க நம்ம வந்து விரதம் கூட அன்னைக்கு வந்து ஃபுல்லாக இருக்கலாம் இது மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு நம்ம குல தெய்வத்துக்கிட்ட கிட்ட வந்து நம்மளோட பாரத்தை ஃபுல்லா நம்ம வந்து இறக்கி வச்சிட்டோம்னாலே நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கலாச்சாரம் கண்டிப்பா இருக்கும் அதே போல வந்து நீர் மோர் வந்து நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்ம கோயில் ஏதாவது கோயிலில் வந்து நம்ம வந்து குடுத்துரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டு முன்னாடியே நம்மளால எவ்வளோ பேத்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு நம்ம வீட்டு முன்னாடியே நின்று கொடு கொடுக்கலாம் அதுக்கு அது அதுவும் வந்து ரொம்ப நல்லது அந்த காணிக்கையை வந்து நம்ம கட்டி வச்சிருக்கிறத வந்து நம்ம எப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோமோ அப்போ கொண்டு போய் நம்ம உண்டியில வந்து சேர்த்திடலாங்க நூற்றி ஒரு நாணயத்தை வந்து நம்ம உண்டியில வந்து சேர்த்திடலாம் நம்ம அன்னைக்கே போனோம்னாலும் ரொம்ப நல்லது அப்படி போக முடியாதவங்க எப்போ போறோமோ அப்போ வந்து நம்ம வந்து அதை சேர்த்திடலாம் அதுக்கப்புறமா மத்தியானமா வந்து நம்ம படையல் போட்டு முன்னோர்களுக்கு வந்து ப படையல் போட்டு நம்ம பண்ணோன்னா பூஜை பண்ணிட்டு காகத்துக்கு வந்து அந்த சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த சாதம் சாப்பிட்டோம்னா அது வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப அதுவும் விசேஷம் நம்மளுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதமும் அன்னைக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ நம்ம வந்து பசுக்கும் வந்து அந்த நாளில் வந்துட்டு அகத்திக்கீரையும் கீரையும் வாழைப்பழமும் கொடுத்தோம்னா அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் நம்ம வந்து அஹ் மு முடிஞ்சளவு அன்னைக்கு வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போற மாதிரி நம்ம இது பண்ணோம்னா அதுக்கான பலனும் நம்மளுக்கு நல்லதாவே நல்லதாவே அமையும் சோ இது மாதிரி வந்து நம்ம எப் முடிஞ்சளவு வந்து ஆடி பிறப்பன்னைக்கு வந்து நம்ம இந்த முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம் மத்த பிறப்பன்னைக்குமே மாத பிறப்பன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மற்ற எல்லாம் பிறக்கிற அன்னைக்குமே வந்து நம்ம விரதம் இருந்து நம்ம வந்து வழிபட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே பலன் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி இது ஒரு பயனுள்ள டிப்ஸாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்